கர்ணா கர்ணா நான் பெத்த செல்வமே செல்வமே வா பா அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அப்ப நான் சொல்றேன் அம்மா நீங்க யாரு ஐவர் ஆதாக்களை பெற்றெடுத்த தாய் என்ன வந்து மகனேன்னு கூப்பிடுறீங்களே இது எந்த வகையில நியாயம் நியாயம் அப்படின்னு அப்பா நான் தாமவன பெற்றெடுத்த தாயின்றாங்க எங்க அம்மா அம்மா ஏற்கனவே காலத்துல இது போல எவ்வளவோ பேர் வந்தாங்க ஏமாத்திருக்காங்க என்கிட்ட இருக்க பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் தாமோ தாய் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா நான் எங்க அம்மா அன்னைக்கு மேல வச்சு அனுப்பிச்சாங்க பாரு நாகவஸ்திர பட்டு அதை கொண்டு வந்து அவங்க மேல போத்தினா அவங்க பத்தி எரிஞ்சிருவாங்க ஆனால் அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க நீங்க புண்ணியமூர்த்தியாய் ராஜாக்கள் பெத்த தாய் நீங்க போயிடுங்கம்மா அப்படின்னு கும்பிடுறேன் அப்பா நான் தான் உன்னை பெத்தெடுத்த தாய் உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த நாகவஸ்திர பட்ட குழந்தை என் மேல போத்துப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த நாகவஸ்திர பட்ட குழந்தை எங்க அம்மா மேல போத்துறேன் அப்படி போத்திய உடனே அந்த வயதான காலத்தில் என்னுடைய தாய் ஸ்தலத்தில் பால் பீச்சு அடித்தது ஆமா அப்பதான் எங்க அம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அப்ப சொல்றாங்க அம்மா நான் சின்னஞ்சிரி பிள்ளையா இருந்தா உன் ஸ்தலத்துல பால் குடிக்கலாம் நானும் இப்ப வாலிப பருவமா இருக்கேன் ஸ்தலத்துல பால் குடிக்க முடியாது ஆனால் இந்த பாலை ஒரு பொற்கிணத்தில் கறந்து வைத்தால் நான் ஸ்தான பானம் செய்துட்டு வந்து குடிச்சுக்கிறேமா அப்படின்னு சொல்றேன் எங்க அம்மாவும் அந்த வார்த்தை பிரகாரமே கறந்து வைக்கிறாங்க ஆமா ஆனா ஒரு நான் குளிச்சிட்டு வரதான் காட்டியும் ஒரு கரும்பூனை வந்து அந்த பாலை உருட்டிட்டு போயிடுது அது காரணம் என்ன தெரியுமா தாய்ப்பால கர்ணம் குடிச்சா அவனை யாரும் கொல்லவே முடியாது அப்படின்ற ஒரு காரணம் அது ஒரு கருமூனை உருட்டிட்டு போயிடுச்சு ஆனா அந்த கருமூனையும் அந்த மாலாகி கண்ணன் தான் சூது மார்க்கமாவே ஆமா அப்படி இருந்து போயிடும் அதை உருட்டிட்டு போயிடுச்சு சரி அது போனா போது நமக்கு உடுப்படையில் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு விட்டுட்டேன் அம்மா இப்ப ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அடே கர்ணா வாப்பா அஞ்சோடு ஒண்ணு ஆறா சேர்ந்தல உன் தம்பி கொடுப்ப சேர்ந்தல வாப்பான்னாங்க அம்மா நான் வரமாட்டேன் வரமாட்டேன் விதி என்பது யாரையும் விடுறது கிடையாது கிடையாது அஞ்சோடு நான் ஒண்ணு வந்து ஆறா சேர்ந்தாலும் சாவுதான் ஆமா ஆறுலயும் சாவுதான் 99 ஒண்ணு சேர்ந்தா 100 இந்த 100லயும் சாவுதான் விதி என்பது யாரையும் விட்டது கிடையாது நான் வரமாட்டேன் போமான்னு அப்ப எங்க அம்மா கேக்குறாங்க சரி நீ வரலாம் கூட போதுப்பா ரெண்டு சத்தியம் கொடுங்க பாருங்க என்னம்மான்னு கேட்டேன் அர்ஜுனன் தவிர மீதி 4 பேரை நீ கொல்லக்கூடாது ஒரு சத்தியம் நாகக்கடை ஒரு தடவைக்கு மருதிர கூட ரெண்டு சத்தியம் கொடுப்பாங்க இது வரைக்கும் யார் யாருக்கும் எதையோ கொடுத்துருக்கோம் பெத்த தாய் வந்து கேக்குறாங்க இல்லன்னு சொல்ல முடியுமா அம்மா ரெண்டு சத்தியம் கொடுத்தா போமா அப்படியா அவனுக்கு ரெண்டு சத்தியத்தையும் கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே எங்க அம்மா வாங்கினு புறப்பட்டாங்க அப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் அம்மா இருங்கம்மா இது வரைக்கும் நான் எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம் ஆனா இப்ப நான் ரெண்டு சத்தியம் வாங்க கேக்குறேன் ரெண்டு சத்தியம் கொடுமான்னு என்ன பாடு கேட்டாங்க அம்மா நீ இங்க இருந்து சென்று என் தம்பி ஐவர் ராஜாக்கள் இடத்தில் கர்ணன் தான் அண்ணன் நீ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு ஏம்பாண்ணாங்க நான் தான் அண்ணன் தெரிஞ்சா அண்ணனே நாட்டை ஆளட்டும் நாங்க திரும்ப காட்டுக்கே போறோம் போயிடுவாங்க அந்த பாவத்துக்கு நான் ஆளாக கூடாது கூடாது அதனால நீ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இது ஒரு சத்தியம் ரெண்டாவது சத்தியம் என்னமானு கேட்டாங்க என்ன சத்தியம் கேட்டாங்க ஏன் பானத்தை பட்டு அர்ஜுன செத்துலாம் இல்ல அர்ஜுன பானம் பட்டு நான் சாவோம் தெரியாது தெரியாது ஆனா அர்ஜுன செத்துல என்ன சொல்லுவாங்க சத்திரிய செத்தான்னு சொல்லுவாங்க ஆனா நான் செத்தா என்ன சொல்லுவாங்க கம்மாள செத்தான்னு சொல்லுவாங்க ஆனா நான் செத்தாலும் சத்திரிய செத்தான்னு சொல்லணும் அப்படின்னு எப்படி பாடினாங்க அது வாயாலதான் வெளி வரணும்னு எப்படி பாடினாங்க குருஷேத்திர பூமியில நான் செத்துட்டேன்னு உனக்கு செய்தி கிடைச்சா நீ இங்கிருந்து அங்க ஓடி வந்து நான் பெற்ற மகனே கர்ணா அப்படின்னு என்னை விட்டு பிரிந்து விட்டாயே அப்படின்னு என்னை உன் துணை மீது கிடைச்சி அழுதால் அழுதால் பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னை கேட்பாங்க இந்த உண்மையை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கேன் அதன் பிரகாரமே எங்க அம்மா ரெண்டு சத்தியம் கொடுத்துருக்காங்க நான் செத்து எங்க அம்மா வந்து அழுவாங்க என் தம்பிங்க வந்து பாப்பாங்க அப்ப தெரிஞ்சுக்கின்னு எனக்கு செய்ய வேண்டிய கரும காரியத்தை செய்துட்டு உன்னை தாயா பாவித்து வளர்ப்பாங்க நம்முடைய பிள்ளைய பிள்ளையா பாவித்து வளர்ப்பாங்க நீ அவங்க கூட போய் சேரு அப்படியா ஆகட்டும் நீங்க பாருங்களா ஆமா தந்தே
தம்பிதான் தாமலம் கொடுத்தா போன்னு சொல்லி போன்னு சொல்லி அப்பயும் போறேன்னா தான் போனேன் அப்பயும் தவிர்ச்சி தவிர்ச்சி மனைவிதான் தாமலம் கொடுக்குற அவளாவது நீ போய்வான்னு சொல்லக்கூடாதா அவளும் போன்னு தான் சொல்றான் நானும் போறேன் தான் சொல்றேன் போறோம் திரும்பி வர போறோம் விதியை பத்தி யாரும் கிடையாது அதான் எங்க போனோம் அர்ஜுனன் சபாநாடி வருகிறார் அவர் சம்பாதிச்சத பேர் பெருமை ஆமா அது மட்டும் தான் அவரு சின்ன வயதுல தொழில் தொட்டில் ஆட்டுவாங்களே ஆமா அது பேர் என்னது பஞ்சன மெத்தையில வளர்த்து பஞ்சன மேத போட்டு இப்போது காலத்தண்டு விட்டார் போனால் போகட்டும் அவரோ இதோ
சாலோக சாமி விசாயத்தை சொல்லக்கூடிய நான்காவது பதவி அடைய வேண்டும் என்று வேண்டும் வேண்டுகிறேன். அது மட்டும் தான் விளக்கா என் விளக்கா ஒண்ணும் தெரியல போ. நான் விஜயகாந்தி பத்திரா தம்பி கோலால் பார்க்கட்டும் இன்ற பத்தெட்டு அமர் அமர் இன்றையோ பதினேழு அமர் அமர் யாருக்கு ஜெய யாருக்கு தெரியல மாமாவாகிய மாலையக்கரை அழைத்திரன்று அதி விரைவாக அழைத்து எங்களுக்கு அந்த துரிய என்ன செய்தா திரும்ப தம்பி நாங்களோ ஆமா உண்ணுகின்ற உணவில் உணவில் இல்ல நச்சை கலந்து விட்டான் நச்சை கலந்து வைத்தான். ஆமா அது மட்டும் இல்லாமல் வெட்குருவாங்கக்கூடிய கோணாச்சாரி இருமாச்சாரி பீஷ்மாச்சாரி பீஷ்மாச்சாரி அனைவரெல்லாம் நாங்களும் சிறு வயதில அவங்க நூறு பேரு நாங்க அஞ்சு பேரு அஞ்சு பேர் நாங்க நூத்தி அஞ்சு பேரும் பாடம் கற்க சென்று விட்டோம். அப்போது நாங்களும் கல்வியில வீரத்திலும் சிறந்தவரா விளங்கினோம். இவங்களை சும்மா விடக்கூடாது. தம்பி நடக்கின்ற வகையில் நச்சுமுறை நாட்டி வைத்தான். குளிக்கின்ற குளத்தில் கூறு மூச்சை நாட்டி வைத்தான். அது மட்டும் இல்லாமல் நடக்கின்றவர் நச்சுமுறை நாட்டி வைத்தான். உண்ணுகின்ற நச்சை கலந்தான். அது மாதிரி செய்தா நாங்களும்
என் மாமாவாகிய மாலாய கண்ணன் துணையோடு கொண்டு ஒரு துணையில் கொண்டு அதெல்லாம் படுத்து விட்டோம். ஆமா, அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு நாடு வேண்டும். ஆகையால் என் மாமாவாகிய மாலாய கண்ணனை தூதுக்கு அனுப்பிவிட்டான். அப்போது பங்கத்தை அனுப்பிவிட்டான். அந்த பக்கம் தகுடியார் அவன் உதவி கொண்டு அவன் செய்து சதியார் 18 நாள் போர் நியமித்து. ஆமா, எப்படி 18 நாள் போர் நியமித்து இந்த போரிலே மாண்டவர் போக போக மீண்டவர் நாட்டை ஆள வேண்டும். 17 அமர் மாமாவாக மாலாய் கண்ணன் தம்பி 16 நாள் வரைக்கும் கருந்தூர் செந்தில் பறக்க ஓடியது. இன்றைய தினத்தில் தாமதம் காரணம் என்ன? சூதுக்கார தினந்தோறும் காலையில் இருந்து மாமனுடைய பாதத்தை பணி தொடக்கம். இன்னைக்கு பணியில பணியில போது பஞ்சாயுக விலங்கு மாமா நீ ஆளில் மேல் பள்ளி கொள்ளு பள்ளி கொள்ளு ஐய நஞ்சை அமர்ந்த உண்ட உண்ட என் அன்னைக்கு அண்ணனாரே மைத்துனா பஞ்சாயுக விலங்கோ பஞ்சாயுக விலங்கோ
அண்ணா நீ ஆளே மேல் பள்ளி கொள்ளு மாமா உன் கைகளிலே சக்கரமோ கதையை கண்டே ஐய இடையில்லா பக்தர்கள் திருப்பதியில் உன்னை வணங்க கண்டே இடையில்லா பக்தர்கள் திருப்பதியில் வணங்க கண்டே உன் சென்னியான திருமுக திருநாமம் கண்டே சென்னியான திருமுக திருநாம கண்டே மாமா உன் பாசத்திற்கு வந்தானா மாமா மைத்துரா எங்க மாமா எங்க படுத்துறாரு தெரியுமா அவன் எங்க குச்சி படுக்கிறான் அதே கைத மாமா எங்க படுத்துனா எங்க படுத்துற மாமா பாம்பு மேல பஞ்சன மேல படுத்துறான் பாம்பு நீ மேல் பள்ளி கொல்ல மாலை மாதா அவதாரம் உண்டு பதினேழு ஆமா.